ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக மறக்காம க்ளிக் பண்ணிடுங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன் எக்னாமிக்ஸ் டாபிக் தான் ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்னாமிக் டெவலப்மெண்ட் ஸோ இதோட பார்ட் ஒன் வந்து இன்ட்ரொடக்ஷன் அபவுட் த டெவலப்மெண்ட் பார்த்துருப்போம் ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஓவரால் நைன்த் ஸ்டாண்டர்டோட ப்ளேலிஸ்ட்டோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன் பார்த்துக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் நத்திங் பட் இண்டிகேஷன் ஃபார் வாட் பர்பஸ் நம்ம இந்த இண்டிகேஷனை யூஸ் பண்ணுவோம் டு ஐடென்டிஃபை சம்திங் வி வில் யூஸ் தட் இண்டிகேட்டர் இல்லை திஸ் இஸ் கோயிங் டு ஹாப்பன் அப்படின்னும் போது அந்த இண்டிகேட்டரை வச்சு நமக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க தே வில் ஷோஸ் இல்லையா ஸோ அப்போ இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இப்போ டேரக்ஷனில் மூவ் எந்த டேரக்ஷனில் மூவ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் இண்டிகேட்டர் போடுவீங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேரெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மூவ் பண்ணுவீங்க ஸோ ஸோ இண்டிகேட்டர்ஸ் இஸ் யூஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பேசிஸ்ல வாட் இஸ் த இண்டிகேட்டர் விச் பிளேசஸ் என் இண்டிகேட்டர் அதான் பார்க்கலாம் ஸோ த மேஜர் இண்டிகேட்டர்ஸ் டு மெஷர் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் Net National Product, Per Capita Income, Purchasing Power Parity and Human Development Index. So these are all the indicators which is used for that Economic Development. ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ தூரம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் க்ரோ ஆகுது இல்லை டவுன் ஆகுது ஸோ யூ கே பை கேல்குலேட்டிங் திஸ் வி கேன் ஈஸ்லி அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒன் மார்க்காக கேட்டாங்கன்னா அந்த அப்ரிவேஷன்ஸை கூட கேட்கலாம் வாட்டர்ஸ் என்என்பி அண்ட் வாட்டர்ஸ் ட்ரிபிள் பி அண்ட் ஹெச்டிஐ பிசிஐ இப்போல்லாம் என்னன்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ஆன்சர் இட் ஸோ பிபி இஸ் நத்திங் பட் பர்ச்சேசிங் பவர் ஹப்பாரிட்டி அண்ட் ஹெச்டிஐ இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அதை அப்ரிவேட் பண்ணி எழுதணும் So, you have to read this, it is most important. And either the one, then I video do one by one. So, before moving on to that, we can see that do, do you know? Finally, final money value of total goods and services produced with the geographic boundaries of a country during a specific period of time, normally a year, is known as a gross domestic product. That is.

அதோடய ப்ரைஸு ஸோ இது எல்லாமே சேர்த்து அந்த ஜியாகிரஃபிக் அதாவது அது ரெடி ஆகுற அந்த இடத்துல இருக்கிற பவுண்ட்ரிஸ் ஓகேவா ஸோ அந்த குறிப்பிட்ட கண்ட்ரிக்குள்ளேயே அதாவது வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்குள்ளேயே இருக்கிற கண்ட்ரிக்குள்ளேயே வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இயர் அதுக்குள்ளே அவங்க வந்து எவ்வளோ சேல் அவங்க எவ்வளோ மணியை வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்னால தட் வில் பி கம்ஸ் அண்டர் த க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நவு லெட் சி அபவுட் நெட் நேஷ்னல்

இன்கம்மா அந்த நம்ம ஹோல் நேஷனுக்கு கிடைக்குது அப்படின்ற அவுட்புட் வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் கொடுக்குன்னு சொல்றாங்க ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேஷ்னல் இன்கம் ஸோ அதனால நம்ம அதை என்னன்னு சொல்லலாம் நேஷ்னல் இன்கம்னு சொல்லலாம் ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னல் இன்கம்னு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விச் இண்டிகேட்டர் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னல் இன்கம்னு கேட்டாங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஸோ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் நேஷ்னல் இன்கம் A rise in per capita income means an increase in aggregated real output so per capita income is nothing but ஒரு particular person so அவங்க particular personality அவங்க எவ்வளவு தோரோ அவங்களோட income கிடைக்குதுன்னா அவங்களோட whole income எப்படி இருக்கு அப்படின்றது தான் வந்து பர் கேபிட்டா இன்கம் ஸோ அந்த ஒரு ப பர்டிகுலர் பர்சன் அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் போது அதே மாதிரியே ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சனோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும் போது அதை கம்பைண்டாக நம்ம அக்ரிகேட் பண்ணி அதாவது சம்ப் பண்ணோம் அப்படின்னா அதில் வர அவுட்புட் தான் வந்து நமக்கு நேஷ்னல் இன்கம் அதாவது இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸோட இன்கம்மையும் ஆட் பண்ணி அதில் கிடைக்கிற அவுட் புட் தான் நம்மளோட இன் நேஷனல் இன்கம்னு சொல்றாங்க இண்டிகேட்டர் தான் நேஷனல் இன்கம் ஃபார் மெஷரிங் டெவலப்மெண்ட் ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனோட இன்கம் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணி எல்லாரோடதான் அவங்கவுங்க பர்டிகுலரோட கால்குலேட் பண்ணனா வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த த லெவல் ஆஃப் த எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுங்க ஃபார் மெஷரிங் அ கன்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் இட்ஸ் இன்கம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்டன் ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆகிடுச்சா இல்லை டெவலப் ஆகாமல் இருக்கா இல்லை டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் சீட்ஸ் இன்கம் ஹவு இட் இஸ் ஹேவிங் இதர் இன்கம் அந்த மணி பேஸஸ் வந்து அந்த கண்ட்ரியில் எப்படி இருக்குது அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா Countries வித் ஹையர் இன்கம் ஆர் considered டு பி மோர் டெவலப்ட் தேன் தோஸ் வித் lesser இன்கம் எந்த கண்ட்ரில வந்து எக்கனாமிக் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்க வந்து ரொம்ப அதிகமான வளர்ச்சி அடைஞ்ச நாடு யாருக்கு கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாடு வந்து அவங்கள விட கம்மியாக

ஸோ அதே மாதிரி கண்ட்ரி டெவலப்டா இல்லை டெவலப்பிங்கா அப்படின்றத வந்து இந்த நேஷ்னல் இன்கம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ நவ் லெட் சி அபவுட் த பர் கேபிட்டா இன்கம் ஸோ பர் கேபிட்டா இன்கம் இஸ் நத்திங் பட் ஹவ் ஃபார் கம்பேரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸ் டோட்டல் இன்கம் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி மெஷர் சின்ஸ் கண்ட்ரீஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் கம்பேரிங் டோட்டல் இன்கம் வில் நாட் பி சஜஸ்டு ஆஃப் வாட் அண்ட் ஆவரேஜ் பர்சன் இஸ் லைக்லி டு ஏர்ன் அஸ் அ பீப்புள் இன் ஒன் கண்ட்ரி தேர் சேயிங் ஃபார் கம்பேரிங் த டெவலப்மெண்ட் ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நாட்டோட மொத்த இன்கமோட இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த நாடு வந்து வளர்ந்த நாடு டெவலப் ஆனது இது இன்னும் டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டுக்குமே பாத்தீங்கன்னா தே ஹாவ் சம் கம்பேரிசன் இன் பாப்புலேஷன் அவங்க மக்கள் தொகையிலையும் இருக்கட்டும் சரி இல்லை அவங்களோட கிடைச்ச வேலை வாய்ப்புலேயும் சரி இல்லை அவங்க ஒரு ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு ஒரு பர்சனோட அவங்களோட பர்சனல் இன்கமும் சரி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆகும் போது அந்த தனித்தனியாக சேஞ்ச் ஆகிறத வந்து நம்ம ஆவரேஜாக கொண்டு வந்து அது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியாது வீக்கான் சஜஸ்ட் விச் இஸ் அ

இருக்க ஒரு பர்சனாலிட்டி எவ்வளோ அவங்களோட பேர் கேபிட்டா இன்கம் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எது டெவலப்ட் அண்ட் எது டெவலப்ட் கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் இது நம்ம ஏற்கனவே வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்ல பார்த்தோம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் அந்த த பர் கேபிட்டா இன்கம் ஃபார் ஆல் த கண்ட்ரீஸ் ஆர் கேல்குலேட்டட் ஒன்லி த யூஎஸ் டாலர் என் ஆர்டர் டு கம்பேர் இன்டர்நேஷ்னல் லெவல் ஸோ அந்தந்த நாட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம்மை வந்து ஃபைனலாக ஜ எல்லாருமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அதை யூஎஸ் டாலராக சேஞ்ச் பண்ணி தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க கம்பேர் பண்ணுவாங்க ஸோ ஃபார் கம்பேரிங் இன் தட் இன்டர்நேஷ்னல் லெவல் கம்பேரிசனுக்காக யூஎஸ் டாலரில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க கம்பேர் பண்ணுவாங்க ஸோ அக்கார்டிங் டு த வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் நியூ இன்கம் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் பிலோங் ஸோ ஹியர் தே ஹேட் கிவன் சம் பேர் கேபிட்டல் இன்கம் ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தே வில் ஒன்லி கேல்குலேட் யூஸிங் யூஎஸ் டாலர் ஸோ அதே தான் பெர் கேபிட்டா யூஸிங் யூஎஸ் டாலர் இது டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் அந்த அவங்களோட கண்ட்ரியில் வந்து லோ இன்கம்னா எவ்வளோ வச்சுருக்காங்க லெவல் லோ மிடில் இன்கம்னா எவ்வளோ லெவல் இருக்குது அப்பர் மிடில் இன்கம்னா வந்து எவ்வளோ லெவல் ஹை இன்கம்னா எவ்வளோ லெவல் அதாவது லோக்கு வந்து லெஸர் தேன் தௌசண்ட் ஃபைவ் டாலர்ஸ் ஸோ அதை நம்ம வந்து ஒரு டாலர் இஸ் ஈக்வல் டு செவென்ட்டி த்ரீ சம்திங் இப்போ செவன்ட்டி த்ரீ ருபீஸும் சம்திங் ஸோ அவங்க அவங்களோட கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் இருக்கும் ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிப்பாங்க ஸோ அப்படி அவங்க அதை கால்குலேட் பண்ணிக்குவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஹை இன்கம்னா கிரேட்டர் தேன் டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் நவு வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தட் இஸ் ட்ரிபிள் பி purchasing power parity is defined as the number of units of a country's currency required to buy the same amount of goods and services in the domestic market as 1 dollar could buy in the us அவங்களோட சொந்த நாட்ல பார்த்தீங்க அப்படினா அவங்க வந்து எவ்வளவு amount வந்து கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கண்ட்ரியில் அவங்க கரன்சி கொடுத்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து அவங்களோட சொந்த மார்க்கெட்லேயே அவங்க வாங்குகிறாங்க அதே அமௌண்ட்டை வந்து யுஎஸ் டாலரில் வந்து நம்ம வாங்கினா எவ்வளோ பொருள் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு கம்பேரிட்டிவ் இருக்குது இல்லையா தட் இஸ் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ் அஸ் ஒன் டாலர் குட் பை இன் த யூஎஸ் அந்த ஒரு டாலரை வச்சு யூஎஸில் எவ்வளோ வாங்கலாம் அதே அந்த ஒன் டாலருக்கான வேல்யூவை நம்மளோட கண்ட்ரிக்குள்ள நம்ம எவ்வளவு பொருளை வாங்கலாம் அப்படின்ற அந்த கால்குலேஷன் இருக்கு இல்லையா ஸோ தட் இஸ் கால்ட் பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் டாலருக்கு அங்கே வந்து ஒன் டாலருக்கு வந்து ஏதாவது கம்மியான ஒரு பொருளை தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒன் டாலர் வந்து நமக்கு செவன்ட்டி த்ரீ ருபீஸ்னு சொன்னோம் ஸோ அப்போ செவன்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு ரிலேட்டடாக நம்ம அவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவ்வளோ பொருளை நம்ம என்ன பண்ணலாம் வாங்கலாம் இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டென் ருபீஸ் பொருளாக இருந்துச்சுன்னா ஒரு செவன் வாங்கலாம் அந்த மாதிரி நம்ம வாங்க முடியுது இல்லையா அந் அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க அப்போ உங்களோட டொமஸ்டிகேட்டட் ஏரியாவில் அங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்கள் லெவலுக்கும் அவங்க லெவலுக்கும் எப்படி இருக்குன்றது தான் இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஸோ த டெக்னிக் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அலோ அஸ் டு எஸ்டிமேட் வாட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ கரன்சிஸ் இஸ் நீடடட் டு எக்ஸ்பிரஸ் த அக்யூரேட் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த டூ கண்ட்ரீஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ் ஸோ அந்தந்த கண்ட்ரியில் அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸில் அவங்க அவங்களோட கரன்சிக்கு அவங்கவுங்க எவ்வளோ பொருளை வந்து அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் அந்த அதை தான் வந்து இங்கே ஈக்குவல் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க எஸ்டிமேட் பண்ணி பார்ப்பாங்க அப்போ இங்கே ஒன் டாலருக்கு இவ்வளோ வாங்க முடியும் அப்போ இங்கே செவன்டி த்ரீ ருபீஸ்க்கு நாங்கள் இவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க கண்ட்ரீஸ்க்குள்ளேயே அவங்க அவங்களும் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா எஸ்டிமேட் பண்ணி பார்த்துப்பாங்க ஓகேவா ஸோ தட் கம்ஸ் அண்ட் அ பர்சே பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியா பிகேம் த தேர்ட் லார்ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி சைனா வந்து ஃபர்ஸ்ட்லையும் யூஎஸ்ஸை வந்து செகண்ட் பொசிஷன்லையும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ சைனா யூஎஸ் அண்ட் இந்தியா திஸ் இஸ் இன் த ஃபஸ்ட் த்ரீ பொசிஷன் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ஹியூமன் டெவலப்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் நெசசரி ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் எனி கண்ட்ரி ஸோ ஒரு கண்ட்ரியோட ஒரு ப்ராக்ரெஸ் அவங்களோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க த டேர்ம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ரெஃபர்ஸ் டு த கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள் ஸோ அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம் ஒருத்தொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு தனித்திறமை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரியே தே ஆர் கலெக்டிவ் எபிலிட்டிஸ் அவங்களால என்ன முடியும்ன்றது தென் விச் கேன் பி யூட்டிலைஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் செக்டர் அது அவங்களோட பவரை வந்து எப்படி ப்ரொடக்ஷன் செக்டரில் யூஸ் பண்ணி அதை வந்து அவங்க எப்படி வந்து ஒரு கெயினாக கொண்டு போகிறாங்கன்றது ஓகேவா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மீன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் த்ரூ எஜுகேஷன் ஹெல்த் கேர் அண்ட் ட்ரெயினிங் தேர் ஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆஃப் த பீப்புள் கேன் ரிசல்ட் இன் த ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் கண்ட்ரி அதாவது இப்போ நார்மலாக ஒரு பர்சனாலிட்டி இருக்காங்க அந்த ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா சும்மா அவங்க எதுவுமே ஒரு எஜுகேஷனே இல்லாமல் எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாமல் அவங்களோட ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா இதுலேயுமே வந்து அவங்க என்ன பண்ண போகிறது கிடையாது பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது ஒன்று தே வில் பி ரிஜெக்டட் பை தேர் எஜுகேஷன் அதர்வைஸ் பை தேர் ஹெல்த் கண்டிஷன் இல்லையா இல்லை எதுவுமே அவங்களுக்கு தெரியாதது வித்தவுட் ட்ரைனிங் ஸோ இது எல்லாமே வந்து அந்த பர்சனாலிட்டிக்கு கண்டிப்பாக கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களோட எபிலிட்டியை அவங்க யூஸ் பண்ணும் போது அதுலேருந்து வர கெயினை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாகும் அதே டம் சமயம் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஹியூமன் அந்த எந்த ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கோ அவங்கள்ட்ட எஜுகேஷன்லேயும் அவங்க ஹெல்த்லேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா படிக்க வச்சோம் நம்ம நார்மலாக ஒரு பழமொழி சொல்லுவாங்களே என் பிள்ளைய நல்லா படிக்க வைச்சேன் அப்படின்னா அது படித்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறையா சம்பாதிப்பான் சம்பாதிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே தான் ஸோ ஒரு எஜுகேஷன்லேயோ ஒரு ஹெல்த் அது கண்டிப்பாக நமக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃப்யூச்சரில் அது நல்ல ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அ சைல்டு இஸ் இன்வெஸ்டட் வித் குட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஹீ ஆர் ஷீ மேட் டர்ன்ஸ் டு அ வெரி ப்ரொடக்டிவ் இன் ஃபியூச்சர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹையர் ஏர்னிங்ஸ் அண்ட் கிரேட்டர் காண்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி ஸோ திஸ் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் விச் இண்டிகேட்ஸ் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள் இன் தொசைட்டி ஸோ ஒரு ஹியூமனை பேஸ் பண்ணி அவங்கள க்ரோ பண்ண வச்சு அவங்களோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்யூச்சரில் இருக்கிற கண்ட்ரியை வந்து ஷைன் பண்ண வைக்கிறது தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஸோ இந்த பாஸ்ட் எக்னாமிஸ்ட் பிலீவ் தட் த ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் நேஷன் குட் பி இன்க்ரீஸ் ஒன்லி பை இன்க்ரீஸிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிசிக்கல் கேபிட்டல் பட் தே ஹாவ் ரியலைஸ்ட் ஓவர் டைம் தட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட ஒர்க்கை போட்டால் போதும் இருக்கவங்கள வச்சு சமாளித்தா போதும் அதை வச்சு நம்ம எப்படி க்ரோ பண்ணி வரணும்னு மட்டும் தான் யோசிச்சிட்டாங்க பட் ஆஃப்டர் தட் வந்து இதை கேமிட்டணும் நம்ம ஹியூமன் மேலே ஒரு எஃபர்ட்டை போடணும் அவங்க மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அதாவது அவங்க நல்லா படித்து முன்னேறி வரணும் அவங்களோட எபிலிட்டியை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்க நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் economic growth definitely automatically they came to understand okay so here we can see one do you know the ministry of human resource development is responsible for the development of ஹியூமன் ரிசோர்ஸ் இன் இந்தியா ஸோ இந்த நம்மளோட ம ம மனித வளம் அவங்கள வந்து பா பாதுகாக்கிறதும் சரி அவங்களோட வளர்ச்சிக்கும் சரி பார்த்திங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் நம்மளை வந்து ரெஸ்பான்சிபிளாக கேர் எடுக்கிறாங்க ஸோ இட்ஸ் ஹெட் கவார்ட்டர் இஸ் சுச்சுவேட்டட் அட் சாஸ்திரி பவன் இன் நியூ டெல்லி ஓகேவா ஸோ சாஸ்திரி பவன் இன் நியூ டெல்லியில் தான் வந்து அது லொக்கேட் ஆகிருக்கு ஸோ திஸ் மே பி ஆஸ்ட் எஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஒன்மார்க் புக் இன் சைட் ஆர் சம்டைம்ஸ் பி தேஸ்ட் இன் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ஸோ இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ வேர் இஸ் த ஹெட் கவாட்டர் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஆன்சர் தட் சாஸ்திரி பவன் இன் நியூ டெல்லி ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வி கேன் சி அபவுட் த சஸ்டெயினபிள் சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் ஸோ சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட்டோடு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் நமக்கு முடிஞ்சிடும் ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைபிட் தென் Share with your friends. So thanks for watching. Thank you.